ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அலினாஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டர் பன்னீர் மசாலா இது ஒரு பஞ்சாபி ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வெங்காயம் தக்காளி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை கட் பண்ண போறது இல்ல அதுக்கு பதிலா துருவிக்கணும் பாருங்க இந்த மாதிரி துருவிக்கணும் எல்லா வெங்காயத்தையும் துருவி எடுத்தாச்சு அடுத்து தக்காளியையும் கட் பண்ண போறது இல்ல இந்த மாதிரி நல்லா துருவிக்கணும் சப்பாத்தி பூரி தோசை இதுக்கெல்லாம் மட்டன் மசாலாவை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க தக்காளி எல்லாம் துருவியாச்சு இதில் இந்த மாதிரி தோல் வரும் அதை துருவத்தை வெளியில தூக்கி போட்டுடலாம் துருவன தக்காளியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பன்னீர் எடுத்துக்கலாம் இந்த பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பன்னீரை கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு மட்டர் எடுத்துக்கலாம் இது இது பச்சை பட்டாணி ஹிந்தியில் மட்டருன்னு சொல்லுவாங்க இப்போது மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் பீசஸ் கொஞ்சமாக அதில் போட்டுக்கணும் அப்புறம் பச்சை பட்டாணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் பன்னீரையும் பச்சை பட்டாணியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அப்போதான் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வரும் சில பேர் பன்னீர் மட்டர் மசாலாவில் ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஆட் பண்ணுவாங்க நாங்கள் இந்த மாதிரி அரைச்சி இதை தான் ஆட் பண்ண போகிறோம் பாருங்க நல்லா அரைச்சாச்சு எப்படி க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கணும் அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கிட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு இந்த மூணத்தையும் எண்ணெயில் போட்டுக்கணும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சமாக சீரகம் அதில் ஆட் பண்ணிக்கணும் பாருங்க நல்லா பொறிஞ்சி வருது இப்போ துருவி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா வதக்கிக்கணும் பாருங்க எண்ணெயில் நல்லா வதங்குது இது நல்லா வதங் வதங்கின பிறகு கட் பண்ண பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கணும் பச்சை மிளகாவை ஆட் பண்ண பிறகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க பாருங்க வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதையும் எண்ணெயில வதக்கிக்கணும் இப்போ துருவி வச்ச தக்காளியையும் ஆட் பண்ணிக்கணும் தக்காளியா ஆட் பண்ணிக்கிட்டு அதுல பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அடுத்து அதுல தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம் பாருங்க எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கியாச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சமா கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கணும் எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க நாங்க இதில் பச்சை மிளகாவை ஆட் பண்ணதுனால காரம் கம்மியா போட்டிருக்கோம் அடுத்தது இதில் பட்டாணியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ அரைச்சி வச்ச பன்னீர் பட்டாணியை ஆட் பண்ணிக்கணும் பாருங்க எவ்வளோ சூப்பராக க்ரீம் மாதிரியே இருக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது சீக்கிரமாக அடி அதனால அதனால் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் அடுத்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிட்டு பட்டாணியை நல்லா வேக வச்சிக்கணும் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் இப்போது லோ ஃப்ளேமில் நல்லா பட்டாணியை வேக வச்சுக்கணும் பாருங்க என்னெல்லாம் நல்லா மேலே வந்துருக்கு பட்டாணியும் நல்லா குக்காகிருக்கு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பன்னீர் ரொம்ப குக் பண்ண தேவையில்லை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் குக் ஆனால் போதும் பாருங்க எல்லாம் நல்லா குக்காகிருக்கு மட்டர் பன்னீர் மசாலா இப்போ ரெடி கடைசியா கொத்தமல்லியை தூவிக்கணும் பாருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்